சென்னை பாரிமுனையில் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு கடந்த ஒப்பந்தங்களில் வழங்கப்பட்டது போன்ற 20% ஊதியம் வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். ஜனவரி 23 மற்றும் 24 ஆகிய 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் வேலை நிறுத்தம். தமிழகத்தில் உள்ள 800 மேற்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் இயங்காது என்றும் 5 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் உள்ள 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளை இணைத்து தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும். மாநில அரசின் அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கும் 20% போனஸ் வழங்கியும் கூட்டுறவு ஊழியர்களுக்கு 10% மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% போனஸ் வழங்க வேண்டும். தொடர்ந்து தமிழக அரசு எங்களை வஞ்சித்து வருவது ஏற்புடையதல்ல. மேலும் எங்களுடைய பிரதான கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் அறிவித்தபடி எங்களது போராட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய நிலைமை இருக்கின்ற பொழுது சாதகமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இந்த கூட்டுறவுத்துறை குறிப்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் 15% நேர்களுக்கு அனுப்பியிருக்கின்றனர். இது ஊழியர்களை பழிவாங்கக்கூடிய செயலாகும். அதே போல ஏற்கனவே அனுபவித்து வரக்கூடிய சங்கங்கள் உண்மை அதையெல்லாம் குறைக்கிறாங்க. வட்டி விகிதத்தை ஏற்றுறாங்க. வட்டி விகிதத்தை 0% எல்லாத்துலேயும் ஏற்றுறாங்க. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரேட் பூரா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன நியாயமே தெரியல. ஆக கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு இந்த கூட்டுறவு வணிக ஊழியர்கள் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருப்பதாக நாங்கள் அறிவிக்கிறோம். எனவே மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய பிரதிநிதி நேரடியாக தலையிட்டு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரையும் பார்த்து அவர்கள் வந்து ஒரு உரிய தீர்வை தர வேண்டும். இதற்கு பிறகு 10 மாநிலம் தழிய அளவில் நாங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், தர்ணா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மாநிலம் தழிய முறையில் 23, 24 2 வேலை நிறுத்தத்தை இந்த போராட்ட திட்டங்களை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம். உடனடியாக மாநில அரசு எங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கூடவே நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டால் மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளை மாநில தலைமை கூட்டு வங்கியோடு இணைத்து தமிழ்நாடு கூட்டு வங்கி என்ற வங்கியை மாநில அளவில் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கினால் எல்லா அதாவது நம்முடைய தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் பலம் பெற்ற வங்கியாக மாறிவிடும். கேரளாவில் அப்படிதான் பண்ணாங்க.